இடத்தின் வகைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. அந்த பயிற்சி சரியா செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத நான் விடை சொல்லும் பொழுது சரிபார்த்து கொள்ளுங்க. சரியா, இப்ப நான் அதற்கான விடையை சொல்கிறேன். வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்க, அது டேஷ் மிதிவண்டி. இந்த இடத்துல என்ன வரணும், தன்னை வரணுமா, முன்னிலை சொல் வரணுமா, இல்ல படத்தை சொல் வரணுமான்னு பார்ப்போம். இப்போ அது மிதிவண்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மிதிவண்டி, அப்ப நீ போடலாமா, போட முடியாது. என்ன அப்புறம் அவர் போடலாமா, அது போடலாமா, ஏற்கனவே அது வந்துச்சு. சரி, இப்ப போட முடியாது. அப்போ நீ வந்து சென்றார்கள் அப்போ என்ன சொல்லலாம், அவர்கள் கோவிலுக்கு சென்றார்கள்.
வினைச்சொல். இப்போ கமலா கடைக்கு சென்றாள். ஒரு எடுத்து கிடைச்சிக்கோ. கமலா கடைக்கு சென்றாள். கமலா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெயர் சொல். கமலா கடைக்கு சென்றாள் அப்படின்றது சொற்றொடர். கமலா கடைக்கு சென்றாள் அப்படின்றது சொற்றொடர். சரியா? அப்போ அந்த சொற்றொடர்ல கமலா கடைக்கு சென்றாள். சென்றாள் அப்படின்றதுதான் வினை. சென்றாள் அப்படின்றதுதான் வினை. அவ எப்ப சென்றாள்? நேற்று சென்றாளா, இன்றைக்கு சென்றாளா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் இந்த காலம் பயன்படுகிறது. அதற்குதான் இந்த காலம் பயன்படுகிறது. சரி வாங்க. காலம் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இங்கிலீஷ்ல சொல்றீங்க பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். சொல்லுவோமா? இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருக்கீங்களே. படிச்சிருக்கீங்களா? வெரி குட். சரி, இப்ப இதுல பார்க்கும் பொழுது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இறந்த காலம் அப்படின்றது ஒரு செயல் நடந்து முடிந்தவற்றை பற்றி கூறுவது. ஒரு செயல் நடந்து முடிந்தவற்றை பற்றி கூறுவது. நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். நான் நேற்று அப்படின்றது நடந்து முடிந்துவிட்டது, பள்ளிக்கு சென்றேன். அப்ப ஒரு செயல் நடந்து முடிந்தவற்றை பற்றி கூறுவது இறந்த காலம், past tense. புரியுதாமே? சரி, அடுத்து நிகழ்காலம். நிகழ்காலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு செயல் நடந்து கொண்டு இருப்பதை, ஒரு செயல் அல்லது ஒரு வினை நடந்து கொண்டு இருப்பதை நிகழ்காலம் என்று கூறுவோம். ஒரு செயல் ஒரு வினை நடந்து கொண்டு இருப்பதை நிகழ்காலம் என்று கூறுவோம். புரியுதா மாணவர்களே? நடந்து முடிந்ததை இறந்த காலம் சொல்வோம், நடந்து கொண்டு இருப்பதை நிகழ்காலம் சொல்வோம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நான் சாப்பிடுகிறேன். சாப்பிடுகிறேன் அப்படின்னா என்னது? சாப்பிட்டு இருக்கேன். நான் படிக்கின்றேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது என்னது? நிகழ்காலம். சரியா? கோவலன் காட்டிற்கு செல்கின்றான் அப்படின்றது என்ன காலம் சொல்லுமா? செல்கின்றான். நிகழ்காலம். சென்றான் இறந்த காலம். சரியா? அப்போ இறந்த காலம்னா என்னன்னு தெரியுது, நிகழ்காலம்னா என்னன்னு தெரியுது. சரி, அடுத்தது எதிர்காலம். அடுத்ததாக எதிர்காலம். எதிர்காலம் என்பது ஒரு செயல் நடக்க போவதை பற்றி கூறுவது. ஒரு செயல் நடக்க போவதை பற்றி கூறுவது எதிர்காலம். சரியா? இப்போ நான் படித்தேன் அப்படின்றது இறந்த காலம். நான் படிக்கின்றேன் நிகழ்காலம். நான் படிப்பேன். சரியா? படிப்பேன் அப்படின்றது எதிர்காலம். சரியா? புரியுதா? அப்போ இறந்த காலம் அப்படின்றது நடந்து முடிந்தது, நிகழ்காலம் அப்படின்றது நடந்து கொண்டு இருப்பது, எதிர்காலம் அப்படின்றது நடக்க போவது, ஒரு செயல் நடக்க போவது. செயல் அப்படின்னா வினை, ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? சரி, அதனால எடுத்துக்காட்டு பாருங்க. கோவலன் நேற்று கோவிலுக்கு சென்றான். சென்றான் எந்த காலம்? இறந்த காலம். வெரி குட். சென்றான் அப்படின்றது இறந்த காலம். ஓகே. கமலா பாடத்தை படிக்கிறாள். படிக்கிறாள் அப்படிங்கும் பொழுது நிகழ்காலம். கமலா பாடத்தை படிக்கிறாள் அப்படின்றது நிகழ்காலம். சரி, கண்ணன் குழல் ஊதுவான். ஊதுவான் அப்படின்றது என்ன காலம்? சொல்லுமா? எதிர்காலம். வெரி குட். எதிர்
காலங்கள் ஒன்றும். சரியா? இப்ப ஒருமையில பசுன்றத பார்ப்போம், இப்ப பன்மையில பார்ப்போம். சரியா? அப்போ பசுக்கள் புல்லை மேய்ந்தன. பசுக்கள் அப்படிங்கும்போது பசுக்கள் என்னது? பன்மை சொல். புல்லை மேய்ந்தன அப்படின்னு சொல்லும் பொழுது மேய்ந்தன அப்படிங்கிறது பன்மையில தான் முடியும். ஒரு சொல் வந்து ஒருமையில ஆரம்பிச்சதுன்னா அதோட வினை வந்து பன்மையில தான் முடியும், ஒருமையில தான் முடியும். சரி, அதே போல ஒரு சொல் வந்து பன்மையில ஆரம்பிச்சதுன்னா அதோட வினை வந்து பன்மையில தான் முடியும். அதே போல பசுக்கள் புல்லை மேய்ந்தன. மேய்ந்தனன்றது இறந்த காலம். அதுவே நிகழ்காலத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பசுக்கள் புல்லை மேய்கின்றன. சரியா? பசுக்கள் புல்லை மேயும். புரியுதா? எடுத்துக்காட்டு புரியுதா மாணவர்களே? சரி, அடுத்ததாக பறவைகள் பறந்தன. என்ன காலம்? வெரி குட், இறந்த காலம். பறவைகள் பறக்கும். என்ன காலம்? எதிர்காலம். வெரி குட். அப்போ பறவைகள் அல்லது உயிரினங்கள் இல்ல மனிதர்கள், ஆண் பால் பெண் பால் எது வந்தாலும் அதோடைய வினை சொல்லும் பொழுது அதுல நம்ம காலத்தை கண்டிப்பாக குறிப்பிடுவோம். அதை வச்சுதான் நம்ம இறந்த காலமா நிகழ்காலமா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். புரியுதா மாணவர்களே? அப்ப காலம் எங்கெங்க பயன்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்று நடந்த விஷயத்துக்கு எந்த காலத்தை பயன்படுத்தணும், இன்று நடக்கின்ற விஷயத்துக்கு எந்த காலத்தை பயன்படுத்தணும், நாளை நடக்க போகின்ற விஷயத்துக்கு எந்த காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது நன்றாக தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு சொற்றொடர் அமைக்க முடியும். அப்ப அந்த சொற்றொடர் முழுமையாக இருக்கும். இல்ல நீங்க அந்த காலங்களை மாற்றி எழுதிடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சொற்றொடர் தவறானது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. என்ன? நாளை படித்தேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சொற்றொடர் சரியா? நாளை படித்தேன். நாளைங்கிறது எந்த காலத்தை காட்டுது? எதிர்காலத்தை காட்டுது. சரி, படித்தேன் அப்படிங்கிறது எந்த காலம்? இறந்த காலம். அப்போ நாளை படித்தேன் அப்படின்ற சொற்றொடர் சரியா? தவறு. நாளை படிப்பேன் அப்படின்னு வந்ததுல சரி. அப்ப நம்ம ஒரு தொடர் எழுதும் பொழுது அதோடைய காலங்களை கரெக்டா எழுதும். சரியாக எழுதுனா மட்டும்தான் அந்த சொற்றொடர் சரியான சொற்றொடர். அப்ப நம்ம சொற்றொடர் எழுதும் பொழுது காலத்தை மனதில் கொண்டு சொற்றொடர் எழுத வேண்டும். புரியுதா மாணவ செல்வங்களே? அப்ப காலம் என்றால் என்ன என்பது தெரியுதா மாணவ செல்வங்களுக்கு? நன்றாக புரிந்ததா? ஓகே, நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்ததாக பயிற்சிக்கு செல்வோம். காலம் என்பது என்ன, காலத்தின் வகைகள் என்பதை பற்றி நம்ம வகுப்புல பார்ப்போம் இல்லையா? காலம் மூன்று வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றத பார்ப்போம். சரியா? அதற்கான பயிற்சியை இப்ப பார்ப்போம். பயிற்சி பாருங்க. பின்வரும் சொற்களுக்கான நிகழ்கால எதிர்கால சொற்களை எழுதுக. திரும்பவும் கவனி. பின்வரும் சொற்களுக்கான நிகழ்கால எதிர்கால சொற்களை எழுதுக. சரியா? இப்போ சென்றான் அப்படின்றது இறந்த காலம். இங்க உனக்கு கொடுத்திருக்க சொற்கள் எல்லாமே இறந்த கால சொற்களை நான் கொடுத்திருக்கேன். நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா நிகழ்கால சொற்களை எழுதணும், எதிர்கால சொற்களை எழுதணும். இப்போ சென்றான் அப்படின்றதுக்கான நிகழ்கால சொற்களை எழுதணும், எதிர்கால சொற்களை எழுதணும். இப்ப எடுத்துக்காட்டா ஒண்ணு வச்சுக்கோங்க. சென்றான் அப்படின்னா அப்ப அடுத்தது நிகழ்காலத்துல என்ன வரும்? செல்கின்றான். எதிர்காலத்துல என்ன வரும்? செல்வான். புரியுதா? அதே போல இந்த மீதி இருக்க எல்லாத்தையும் எழுதணும். வந்தான், உண்டான், வந்தன